நாமக்கல்லில் உடலுறுதி இந்தியா மற்றும் நேரு யுவகேந்திரா சார்பில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் சிலம்பம் சுழற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 120 மாணவ மாணவிகள் இடைவிடாது ஒரு மணி நேரம் சிலம்பம் சுழற்றினர். மத்திய அரசு கேலோ இந்தியா உள்ளிட்ட விளையாட்டுகளில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்ப போட்டியை அங்கீகரித்துள்ளது. மேலும் அனைவரும் உடல் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிட் இந்தியா விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 13 முதல் 21 வயது வரை உள்ள போட்டியாளர்கள் 120 பேர் கலந்து கொண்டு ஒரு மணி நேரம் இடைவிடாது ரிப்பன் சிலம்பம் சுழற்றினர். இடது மற்றும் வலதுபுறமாக இரு கைகளிலும் மாறி மாறி சிலம்பத்தை சுற்றி விளையாடினர். உடல் உறுதி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஆகியவற்றில் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்த ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக சிலம்பம் சுற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.